ஆனால் புதிதாகிறதுனாலே மாறுரூபமாகுங்கள் என கவனிங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அணுதினமும் ரட்சிப்பு அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்றோம் அப்படிதான் டெய்லி அணுதினமும் ரட்சிக்கப்படணும் அந்த அனுபவத்தை தப்பாக நினைச்சிருக்கூடாது தப்பா நினைச்சக்கூடாதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் புதுசு புதுசாக ரசிக்கப்படுறேங்கிற அனுபவம் கிடையாது அது இதை நல்லா புரிந்து கொள்ளணும் இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா இப்போ என்னுடைய ஆவி அப்படிங்கிறது ஒன்னு இருக்குது இல்லை இந்த ஸ்பிரிட் வந்து என்னைக்கு ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா என்ன செய்யுது தேவனுடைய இணைக்கப்படுறதா மாறிடுது ஆனா இந்த மனசு இருக்குது பாத்தீங்களா இது ஸ்டில் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது நான் சொல்ல சார் இப்போ இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா இந்த மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக சொன்னா இப்போ என்ன இந்த மனசை வைத்து தான் பல நேரங்களில் நேரங்களில் தேவ சித்தமா இல்லையா இது சரியான தவறான தெரியாம பல செஞ்சுட்டு காரங்களோ இல்லையா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற தவறுகள் இருக்குது இருக்குதா இல்லையா இதை அறியாம நாங்க போய் தலையை விட்டுட்டோம் ஏன் இந்த மனசு சொல்றதை கேட்டு தான் சொல்றாரு தினந்தோறும் என்ன செய்ய மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகங்கள் இப்போ ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆவியில எந்த பிரச்சனையுமே கிடையாது இது சரியானதை தீர்மானிக்கும் சரியானதாக சொல்லும் ஆனால் என் மனசு இருக்குது பாருங்க இது ஆவியானவர் சொல்லுங்க கீழ்ப்படியாமல் பல நேரங்களில் அனுபவங்களையும் மனிதனுடைய வார்த்தைகளையும் பழக்க வழக்கங்களையும் பார்த்து சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருது நல்லா கவனிங்க இத்தனை வருஷம் விஷ்ணுவாசிகளா இருந்தாங்க ஏன் இதை தப்பை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு செவி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஆவிக்கு செவி கொடுக்காம எதுக்கு செவி கொடுத்துருக்குறாங்க மனசுக்கு செவி மனசு எதையாவது குழப்பிக்கிட்டு தான் செய்யும் இருக்கும் மாற்றி மாற்றி ஒண்ணு சொல்லு இன்னைக்கு ஒண்ணு சொல்லு நாளைக்கு ஒண்ணு சொல்லு இன்னைக்கு நல்லா கவனிங்க இன்னைக்கு நல்ல ஆளுன்னு சொல்ற ஆள நாளைக்கு மனசு என்ன சொல்லுது கெட்ட ஆளுன்னு சொல்லுது உண்மையா இல்லையா இன்னைக்கு அன்பானவர் அப்படிங்கிறவரை நாளைக்கு என்ன செய்யு ரொம்ப கடினமானவர் அப்படின்னு சொல்லி என் மன சதத்தை செய்யுது எந்தும் மனிதன் மனதின் விருப்பத்தின்படி வாழ்க்கை அமைக்க நினைக்கிறானோ அதுக்கு செவி கொடுக்கிறானோ அவனுக்கு பிரச்சனைதான் கத்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா மனம் புதிதாகிறதுனாலே மர் அப்போ விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் புதுசாக டெய்லி ரசிப்பு கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டேன் இன்னைக்கு ரசிக்கப்பட்டாயா நாளைக்கு ரசிக்கப்படுவாயா நாளைக்கு மனதில் ரசிக்கப்படுவாயா அந்த கேள்வி கிடையாது இப்போ என்ன தெரியுமா அணுதினமும் என் மனதை நான் புதிதாக்கி கொண்டே இருக்கிறேன் மனதை புதுசாக்குறேன்னு எப்படி கடவுள் சித்தத்திற்கும் கருடைய வார்த்தைக்கும் என் ஆவிக்கும் செவி கொடுக்கிற அளவில் என்னுடைய மனதை நான் என்ன செய்கிறேன் அதற்கு நேராக திருப்புகிறேன் கை உதவி சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மனம் புதிதாகிற வேலை சாரி இந்த மனம் புதிதாகிற வேலையில் இன்டர்மீடியட்டில் சில தவறுகள் சில குறைவுகள் சில ஏற்றுத்தாள்லாம் வருது பார்த்தீங்களா இதுக்கும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா வசனம் சொல்லுது பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் கைவித சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்யா எனக்காக பரிந்து பேசணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன் இந்த மனசில் அறியாமல் சில தவறுகளை செய்கிறோம் பாருங்க இதற்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் எவ்வளவு நல்ல தெய்வன் அவர் கவிதை சொல்லுங்கள் பார்க்கலாம் உன்னை ரட்சிக்குள்ள நடத்திட்டேன் இணைச்சிட்டேன் அப்படிங்கிறதோட விடலை இப்பவும் நீ தவறுகிற பாருங்க தவறுகிறோம் பாருங்க அந்த தவறுகளுக்கும் நமக்கா என்ன செய்கிறார் பரிந்து பேசிட்டு சிபாரிசு பண்ணிருக்கிறார் பரவாயில்ல நம்மால் இணைக்கப்பட்ட ஜனம் என் இதுனால் இணைக்கப்பட்ட ஜனம்தான் அப்படிங்கிற சிபாரிசை பண்ணிட்டு இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் ஒருவரும் போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் கத்தருடைய விருப்பம் கை மேம்படுத்த பார்க்கலாம் கரங்களை தாட்டேன் அழுத்தாட்டி லூயா என்னை கவனியுங்கள் ஸ்தோத்ரா அவர்கிட்ட பிதாவிட்ட பரிந்து பேசுறாரு நம்மகிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா உன் நிலைமை என்ன உன் உன் ஸ்தானம் என்ன செய்ய ஆள் இல்லையே நீ நீ கூடாது உணர்த்துகிறார் நமக்குள்ள உணர்வடைதல் அப்படிங்கிறோம் நமக்குள்ள உணர்வடைதலை செய்கிறாரு பிதாட்ட பரிந்து பேசுறாரு ஆமே நம்முடைய ஜனந்தான் நம்முடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கும் அந்த வேலையை அவர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார் கரங்களை உயர்த்த சொல்லுங்க பார்க்கலாம் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் தவறிவிட்டே நான் சொல்லுகிறேன் உனக்காய் பறிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அதனால் என்ன அர்த்தம் டெய்லி தவறிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் எனக்காய் பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர்ங்கிறத நமக்கு என்ன செய்ய முடியும் இதில் விலகி கொள்ள முடியும் எனக்காக பாவத்தை மன்னிச்சு எனக்காக ரத்தத்தை சிந்தி எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்ன அந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இன்னும் என்ன வேலை செய்யறா தெரியுமா இன்னும் நான் மீறும் போது கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா பரவாயில்ல இவனை மறுபடியும் எப்படியாவது என் பக்கம் நான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா மனம் புதிதாதல் அதுலதான் மறுபம் உண்டாது கேவி சொல்லுங்க பார்க்கலாம் பவுல் சோம சொல்ல மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்